Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, simplify 3x plus 5y into 3x minus 5y by using a plus b into a minus b identity. Formula kuduthutanga. In the identity use panni, idha vandu expand panna solirukanga. Appo a plus b into a minus b. Idha appadi compare pannunga. A irukka edathula 3x irukku, b irukka edathula 5y irukku. இதோட ஃபார்முலா எழுதி அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் எழுதுகிறேன், ஏ இருக்க இடத்துல 3x இருக்கு, b இருக்க இடத்துல 5y இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது ஏ பிளஸ் பி க்வெஸ்சன் அப்படியே எழுதிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல கூட அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏ பிளஸ் பினா என்னது, 3x பிளஸ் பினா 5y. நெக்ஸ்ட்டு இன்டூ 3x மைனஸ் 5y. இட் இஸ் நத்திங் பட் க்வெஸ்சன் இது அப்படியே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 3x த ஹோல் ஸ்கொயர். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், எவ்ரி எக்ஸாம்பிள் நான் அதை சொல்லியிருக்கேன். எப்போல்லாம் நம்ம பவர் போடுறோமோ, ப்ராக்கெட் போட்டுட்டு தான் போடணும், அதை மறந்துடாதீங்க. மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ 5y த ஹோல் ஸ்கொயர். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், 3x தான் ஹோல் ஸ்கொயர்னா 3x இன்ட்டு 3x. நீங்கள் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக எழுதலாம் எழுதலாம். 5y த ஹோல் ஸ்கொயர்னா 5y இன்ட்டு 5y. டேரெக்டாக 3 3s are 9, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 5 5s are 25, ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். இல்லை டேரெக்டாக இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் ஸ்டெப் எழுதி, இதுக்கப்புறம் இதை டேரெக்டாக எழுதுறதுனாலும் கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க, 3 2s are 6 மட்டும் எழுதாதீங்க. 3 ஸ்கொயர் வந்து 3 3s are 9, அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.